산도스. 산도스. எங்கள் நண்பருக்கு நாங்க வந்துட்டு பரிசு வாங்கி வச்சி. ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன் யூடியூப் சேனல். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்லயே சொல்லிடுவீங்க நண்பர்களே, அதாவது எப்போ பார்த்தாலும் இதுவா, அதாவது ஷாப்பிங்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஷாப்பிங் தான் போறோம். பட் இன்னைக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு சாரீஸ் பார்க்க போறோம் நண்பர்களே. என்னோட பர்த்டேக்கு நான் எவ்வளவு அழகான சாரீ வந்துட்டு லைக் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல செம்ம கிளாஸியா எடுத்தேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் எனக்கு ஒரு பட்டு சாரி பார்க்க போறேன் நண்பர்களே, அதை நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் எஸ், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு திருவிழா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு எங்க அப்பா ஒரு திருவிழா வந்துட்டு இருக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு திருவிழா மட்டும் இருக்கு நண்பர்களே இந்த திருவிழா சீசன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எஸ், ஆப்வியஸ்லி யூ வில் சி லாட் ஆஃப் அவர் ஷாப்பிங் வீடியோஸ். பட் இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து பட்டு சாரி ஷாப்பிங் அண்டர் பட்ஜெட் தான் பார்க்க போறோம். அதை நீங்க என்ன பார்க்க போறீங்க. இப்போ வந்து நான் வீட்டுல இருந்து ஒரு 5:30 போல கிளம்பியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஷாப்புக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்க வந்துட்டு வ்ளாக்ல பயணிச்சு பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாங்கள் வந்துட்டு டீ கடைக்கு தான் நான் வேலை வந்திருக்கோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ மண்டை வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கலாம். வாங்க அப்பையும் பாரு. நம்ம டீ வந்துருச்சு. நாங்கள் டீ வந்துட்டு அப்பா குடிச்சு முடிச்சுட்டு ஃபோன் பார்த்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு நான் அப்பவும் பாதி போய் சாப்பிட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அண்டர் பட்ஜெட் தான் நம்ம வந்துட்டு பட்டுசாரி பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் இல்லை நண்பர்களே, பட் பட்டுசாரி மாதிரியே இருக்கும், பியூர் பட்டு கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் நண்பர்களே, என்னோடய பர்த்டேக்கு போட்ட மாதிரி கூட கிடையாது. லைக் இது வந்துட்டு நல்ல ஒரு மாம்பழ மஞ்சள்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு மஞ்சளாக இருந்துச்சு. சரி இப்படி ட்ரை பண்ணலாமு பார்த்தா ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒயிட் லைட்டில் வச்சு பார்க்கும்போது லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. லைக் மேபி கேமராவுக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4 கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஒரு ஒரு பர்பிள் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிக்ஸ்டு ஒரு ஏதோ ஒரு க்ரீன் கலர் மாதிரி வருது. அண்ட் கீழே ஒரு ஆரஞ்ச் கலரில் பார்டர், அண்ட் தென் எல்லோ கலர்லலாம் வந்துச்சு. குட்டி குட்டி புட்டான் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஸோ நான் வச்சு பார்த்தேன், அண்ட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவே கொண்டு போய் எல்லோ லைட்டில் வச்சு திரும்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்ப கொண்டு போய் பார்த்தோம். ஸோ அவ்வளோவா ஒன்றும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் நல்லாவும் இருந்த மாதிரி தெரியல நண்பர்களே. அடுத்து இந்த பிங்க் கலர் வந்துட்டு எடுத்து பார்த்தோம், பிளெயின் பிங்க். இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிரைட் ப்ளவுஸ் வந்துட்டு பேர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பா சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே பிங்கா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு நான் மாதவ் கோயிலுக்கு எடுத்த அதே பேட்டர்னில் இருந்துச்சு நண்பர்களே. ஸோ அதே பேட்டர்னில் என்னோட சாரிக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரி இருந்துச்சு அந்த மாதவ் கோயிலுக்கு எடுத்த சாரி கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் எஸ் இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கொஞ்சம் அப்படி ஒரு ஓகே ஹோலில் வைக்கலாம் அப்படி வச்சேன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா லைக் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு காப்பர் கலரில் சாரீ எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் கோல்டு நான் எடுக்க ஆசைப்பட்ட ரெண்டு கலருமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அந்த முந்தானையை விட ப்ளவுஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தாங்க கொடுத்துருந்தாங்க. பட் நான் ப்ளவுஸ் வந்துட்டு வீடியோ எடுக்கலை நண்பர்களே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஒரு பிஸ்டா க்ரீன் கலரில் கீழே இருக்க நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு சம் லைட் கலரில் ஒரு ப்ளூ கலரில் அதே மாதிரி அந்த பிங்க் மாதிரி ஒரு சாரி வந்துட்டு பார்த்தோம். ஸோ இந்த டிசைனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு எக்ஸாக்ட் என்னோட பட்டு சாரி அந்த ஒரிஜினல் பட்டு சாரி நான் எடுத்திருந்தேன் இல்லையா 12,000 மாதா கோயிலுக்கு அதே மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. ஸோ அதனால் நானே வந்துட்டு அதுக்கு கம்மியான ப்ரைஸில் எடுத்து என்னோடய ஒரிஜினல் சாரியோட மதிப்பை குறைச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த டிசைனில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. திரும்ப திரும்ப ஒரு ஒரு கலராக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் இது பார்த்தோன்னே நான் மயங்கிட்டேன் நண்பர்களே. ஆனால் இந்த சாரிலெலாம் என்ன தெரியுமா, அவங்க இதில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட், இதில் இருக்கிற முந்தானையில் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு ஹேண்ட் பெயிண்டட் பண்ண மாதிரி ஒரு ஜரி ஒர்க் இல்லாமல் லைக் எப்படின்னா சும்மா கோடு கோடாக போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா முந்தானையில் அது லைக் அந்த
அது அந்த கோடு தான் நண்பர்களே போட்டிருக்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கலை. எல்லாம் சாரீ ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருந்தாலுமே அந்த கோடு கோடாக போட்டிருக்கிறது வந்துட்டு கேமராவிட நேரில் பார்க்கும்போது அப்படி எல்லோ கலரில் அப்படி பெயிண்ட் வச்சு வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரெட் கலரில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நண்பர்களே. அப்புறம் இது பார்த்தேன், இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு இப்படி ரெட் கலரில் கேமராவில் தெரியுது, பட் நேரில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேடில் தான் மோஸ்ட்லி தெரிஞ்சிச்சு. டபுள் ஷேடாக தான் அந்த ஷேடை வந்துட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கிறேன். அப்போ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு அப்படி கேட்டிருந்தேன். பாப்பா இது கொஞ்சம் வந்துட்டு ரெட் வந்துட்டு பழைய காலத்து கலர் மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு கலராக வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நண்பர்கள். நானும் வந்தோடனே டக்குன்னு சாரி செலக்ட் பண்ணிடுவேன்னு நினச்சிருந்தேன், பட் கொஞ்சம் டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாரியும் திரும்ப வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்டல் ஷேட் மாதிரியும் இருக்கே அந்த க்ரீன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தேன் நண்பர்கள். இது எடுத்துக்கிட்டலாமா அப்படின்னு எங்கள் அப்பா வந்துட்டு நான் க்ரீன் நல்லாயிருக்குன்னு அப்பா சொல்லுவான்னு பார்த்தா பாப்பா காப்பர் நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க. உடனே போங்கப்பா அப்படின்னு நான் கீழ் வச்சுட்டு நான் ஒரே இந்த காப்பர் அப்பா சொல்கிறாங்களேன்னு வச்சு பார்ப்போன்ட்டு அந்த காப்பர் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து காப்பர் தான் வைக்கணும்னு. ஆனால் இந்த டிசைன் இருக்குல்ல இந்த பேட்டர்ன் அதுதான் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது எடுக்கவா வேண்டாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இல்லாட்டினா இந்த மாதிரி டபுள் ஷேடில் எடுக்கலாமா ஒரு சாரி அப்படின்ட்டு வந்துட்டு கேட்டேன். அப்பாவுக்கு வந்துட்டு காப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எனக்கு அந்த டிசைன் வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு நண்பர்களே. பட் எஸ் ஐ லைக் இட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலோ லக்கீடு பெட்டி லோ லும்ப லும்ப சூல் அந்த பாட்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்காக ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாரீ தான் கட்டியிருப்பாங்க. அது லைக் கைண்ட் ஆஃப் மராத்தி நினைக்கிறேன், அந்த ஒரு ஒரு மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அதே கலரில் ஒரு சாரீ இருந்துச்சு. அண்ட் இந்த காப்பர் சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அமௌண்ட் அப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, நான் சும்மா வச்சுருக்கேன் நண்பர்களே இந்த சிரிச்சிட்டேன்னா. அண்ட் எஸ் அதில் வந்து அந்த க்ரீன் கலர் நான் அதில் ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் மயங்கிடுவீங்க நண்பர்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் டிசைன். அண்ட் இதான் பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது. இதுவும் வந்துட்டு நான் வந்து அந்த காப்பர் சாரீ போட்டிருந்தேன்ல அதே இதில் இருக்கிறது தான் நண்பர்களே. எனக்கு இப்போ வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 சாரீ வந்துட்டு போட்டு அதை வந்துட்டு வெயிட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு காய்ஸ் ஹேவ் டு கெஸ் விச் சாரீ ஐ ஹுட் ஹேவ் டிசைடட் இல்லை சோசன் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி வைங்க, ஓகேங்களா. ஸோ எஸ் எனக்கு வந்துட்டு நான் யோசிக்கிறேன் இதுவுமே பட்டு சாரீ மாதிரி தான் இருக்குது, நம்ம எதுக்கு அவ்வளோ வேலை கொண்டு போய் அதில் போட்டோம். பட் தரம்ங்கிறது தரம் தான் நண்பர்களே. நம்ம வந்துட்டு பியூர் பட்டு கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். ஸோ ஒரு பியூர் பட்டி சேர்த்தாச்சு. அண்ட் இது வந்துட்டு டக்குன்னு இந்த ஒரு குட்டி ஷாப் குட்டி திருவிழாவுக்கு ஒரு குட்டியான ஒரு பட்டு சரி வந்துட்டு எடுத்துட்டேன். சந்தோஷ் கேமரா கிளாரிட்டி லைட் இல்லாமல் இருக்கு அசிமா இருக்கும் அது அதெல்லாம் போடாதீங்க கிரீன் உண்டாமா இந்த மாதிரி இது இல்லைன்னா ஆஷ் மாதிரி அதுவுமே ரொம்ப இது ஜீன்ஸ் உடைய இல்லை காட்டன் ஜீன்ஸ் இந்த இதுக்கு இதான் கரெக்டாக இருக்கும். இந்த கலரில் இருக்கா? இது வந்துட்டு ஆஷும் கிடையாது, ஒரு மாதிரி என்ன கலரு லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் அது கேட்குறோம். இது இதே மாதிரி ஒன்று இருக்கு. ஆமாம் பிளாக் ஃபேனுக்கு நல்லா இருக்கும். லைட்டை இன் பண்ணி காட்டு. இல்லை இல்லை இன் பண்ண வேண்டாம் அதான் நல்லா இது எடுக்கும். ஸோ நண்பர்களே நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பிகாஸ் நாங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் கீழே நாங்கள் பார்க்கிங்க்கு போகிறோம், அதனால கொஞ்சம் கருப்பாகும். எங்கள் அப்பா என்னை விட அதிகமாக இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க நண்பர்களே. ட்ரெஸ் எடுத்திருக்காங்கன்னா ப்ரைஸ் ட்ரெஸ் இன்னைக்கு என்னமோ கம்மி, பட் என்னை விட அவங்களோட ட்ரெஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தி. பட் எங்கள் அப்பா வந்துட்டு கடைசியில் பாப்பா எனக்கு வேணாம் பாப்பா வச்சிருப்பாப்பா இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு அப்பா நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்கப்பா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாச்சு நண்பர்களே. ஸோ நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கல்யாண நாள் கல்யாணம் நண்பர்களே அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம். ஸோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு ஹைப்பர் வந்திருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு டக்குன்னு ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க நண்பர்களே. சில இடத்துலலாம் வந்துட்டிங்கன்னா அந்த ரேப் பண்ணுறதுக்கே நம்ம எங்கிட்ட ஆய வேண்டியிருக்கு. ஸோ அதனால் டக்குன்னு போயிட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு 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 ஏதாவது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் வந்து வாங்கி அதனால் ரேப் பண்ணிவிட்டு அன்புடன் அருள் பிரிகியா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஹைப்பர் வந்திருக்கோம்.
ஸோ அப்புறம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம திருவிழாக்கும் போக வேண்டியிருக்கு. அண்ட் ஃப்ரெண்டு வேறு பார்க்க போகணுமா, அதனால் டக்குன்னு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டு மணிக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்னு பார்த்தேன். ஸோ நான் இந்த ஒரு சட்டி தான் நண்பர்களே வாங்கினேன். பட் இந்த சட்டியில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லைக் ஒரு மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே, அந்த ஒரு மாதிரி கட் டிசைன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டுக்கும் ஒரு குழம்பு சட்டி இந்த மாதிரி வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்த உடனே சரி சரி கிஃப்ட் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் எஸ் ஃப்ரம் பிரிக்யா நம்ம எழுதி நம்ம கிஃப்ட்டை வந்துட்டு வாங்கியாச்சு நண்பர்களே. ஸோ டக்குன்னு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ எங்கள் நண்பருக்கு நாங்கள் வந்துட்டு பரிசு வாங்கியாச்சு. பரிசு இல்லை கிஃப்ட், கிஃப்ட்டுக்கு தமிழ் என்னது அதான் பரிசா, அன்பளிப்பு. அன்பளிப்பு, அன்பளிப்புன்னு நாங்கள் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து அங்கே போய் கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் வந்து விளையாட்டு போட்டி பார்க்க போவோமே. இது உடனடியாக அரங்கத்தின் இளம்பெண்களுக்கான லக்கி காமன். கம்புல சாய ஹோம். அண்ட் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 AM ஆகுது நண்பர்களே. நம்ம ஷாப்பிங் போயிட்டு அடுத்து இந்த விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு விளையாண்டுட்டு தான் நான் வந்தேன். அண்ட் இந்த விளையாட்டு போட்டியில் நான் வந்துட்டு சூப்பரான 2 games வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். மியூசிக்கல் சேர் அண்ட் லக்கி கார்னர். ஸோ இதில் வந்துட்டு நான் வின் பண்ணியிருக்கணும். செம்ம பரபரப்பாக போச்சு நண்பர்களே. வின் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக அதில் ஷேர் டுமாரோ நண்பர்களே. ஸோ அதில் வந்துட்டு நான் விளையாடுறத வந்துட்டு லைவாக நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு I'll upload the whole video. எங்க அப்பா ஷூட் பண்ண ஃபுல் வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் நண்பர்களே. ஸோ எஸ் ஹோப் எல்லாம் திஸ் வீடியோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு பிரிகே ஷைன்ஸ் சிதா பாபா. சி நண்பர்களே, பை.